ஒன்றிய அரசு போதிய அளவில் வழங்காததால் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் தடுப்பூசிக்கு கடும் தட்டுப்பாடு. இரவு முழுக்க காத்திருந்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் மக்கள். எஸ்பிஐ ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்த வழக்கில் கைதான அமீரிடம் 4 நாட்கள் விசாரணை நிறைவு. 7 மையங்களில் 17,50,000 ரூபாய் கொள்ளையடித்ததாக பரபரப்பு வாக்குமூலம். சென்னையில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை நெருங்கியது. 1 லிட்டர் பெட்ரோல் 99.80 ரூபாய்க்கும் டீசல் 93.72 ரூபாய்க்கும் விற்பனை. அவிநாசியில் மாட்டிறைச்சி விற்கக்கூடாது என எச்சரித்த வட்டாட்சியர் பணியிட மாற்றம். சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிய நிலையில் நடவடிக்கை. ட்விட்டர் அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் இந்திய பகுதிகள் விடுபட்டதற்கு எதிர்ப்பு. தவறான வரைபடத்தை நீக்கியது ட்விட்டர் நிறுவனம். வந்தவாசி அருகே பெற்ற குழந்தையை விற்ற தாய் கைது. 500,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட குழந்தை பத்திரமாக மீட்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.